அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்யக்கூடிய வழக்கம் பெரும்பாலான மனிதர்களிடம் இருக்கிறதே, இது குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சொல்வது சத்தியம், சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக. இப்படி எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடிய வழக்கம் அதிகமான மனிதர்களிடம் இருப்பதை அனுபவத்தில் பார்க்கிறோம். இதில் இரண்டு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் செய்பவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக என்று மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது அல்லாஹுவை முன்னிறுத்தி மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு பள்ளிவாசல் மீது சத்தியமாக, அவுலியாக்கள் மீது சத்தியமாக, குர்ஆன் மீது சத்தியமாக, தாய் மீது சத்தியமாக, குழந்தைகள் மீது சத்தியமாக என்றெல்லாம் சத்தியம் செய்வதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. இது முதலில் நாம் அறிய வேண்டிய தகவல். அப்படியே அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தாலும் அதை கூட எடுத்ததற்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதை இஸ்லாம் ஏற்பதில்லை. அவசியமான, அவசரமான ஒரு விஷயத்தை உண்மை என்று நிரூபித்தே ஆக வேண்டும், இதற்கு வேறு வழியே இல்லை என்பது போன்ற சந்தர்ப்பங்களில் மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்வது நல்லதல்ல என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக அல்லாஹ் திருக்குரானில் பேசுகிறான். 68வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் இது குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அதிகம் சத்தியம் செய்யக்கூடிய இழிந்தவனாகிய எவனுக்கும் நீர் கட்டுப்படாதீர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். எவன் அதிகமாக சத்தியம் செய்கிறானோ அவன் இழிந்தவன். அத்தகைய இழிவானவனை நீர் எதிலும் பின்பற்றாதீர், அதாவது அவனுக்கு எந்த விஷயத்திலும் நீர் கட்டுப்படாதீர் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவ்வசனத்திலிருந்து அதிகமாக சத்தியம் செய்வது, எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்வது மார்க்கத்தின் பார்வையில் நல்லது அல்ல என்பது புரிகிறது. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.